ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளினுடைய இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வள்ளுவர் கோட்டத்தில் பூரண மதுவுகளுக்கு கோரி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்களுடைய நலன் கருதி, இப்போ மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் போதையிலே தமிழ்நாடு தள்ளாடி கொண்டிருக்கிறது. நீ ஈவினிங் 6 மணி போல் போனீங்கன்னா ரோட்டில் போனால் தள்ளாடுறாங்க. நம்ம டாஸ்மாக் பக்கத்தில் போனீங்கன்னா வெறும் நடைப்பிணங்களாக நடந்து எடுத்துடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இவ்வளவுக்கு டாஸ்மாக் இருந்தும் கூட கள்ளக்குறிச்சியில் என்ன பண்ணுறாங்க, சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சிறாங்க. கள்ளச்சாராயம் கூட எங்கள் தலைவர் சொன்னால் தப்புன்ற அப்படி சொல்லக்கூடாதான். கள்ளச்சாரம்னா அப்போ நல்லச்சாராயம் இருக்கா? சாராயம் என்றாலே விஷச்சாராயம் தான். எங்கள் தலைவர் சொன்ன சொல்லாடு விஷச்சாராயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த விஷச்சாராயத்தை வந்து டோட்டலாக வந்து தடை பண்ணணும்னா டாஸ்மாக்கை தடை பண்ணு, ஒரு குடிக்காத ஒரு சமூகத்தை உருவாக்கு அப்புடின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அதற்காக நாங்கள் வந்து பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து செஞ்சுட்டோம். சில பேர் என்ன ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு முடிப்பேன் நினைப்பாங்க, அப்படி இல்லை. வருகின்ற செப்டம்பர் 17 யார் என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் நாங்கள் 500,000 பெண்களை திரட்டி டாஸ்மாக்கை இழுத்து மூடு அப்படின்னு நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம். முதல்ல அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 லட்சம் இளைஞர்களை அழைத்து வெல்லும் ஜானாயம்ன்ற மாநாடு நடத்தினோம் திருச்சியில். அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினான், தேசம் காப்போம்ன்ற மாநாடு நடத்தினான். அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினான். இப்போ மக்களை பாதுகாக்கணும், மதுவை ஒழிக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு நாங்கள் பெண்களை திரட்டினோம். ஏன்னா இதில் அதிகமாக பாதிக்கிறது பெண்கள் தானே. நீங்கள் பாட்டு நல்லா போட்டு வாட்டர் அடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போயிடுவீங்க, ஆனால் வீட்டில் மனைவி தானே பிரச்சனை, குடும்பத்தான பிரச்சனை. நிறைய பேர் இப்போ வந்து இந்த தண்ணி அடிக்கிறதுனால பிள்ளை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்களாம். அது வேறு இப்போ செய்தி கிடைக்குதுங்க, தரவு கிடைக்குது. அவ்வளோ மோசமானது ஏன் நீ குடிக்கிற? இப்போ வெளிநாட்டில் நம்ம போனால் வந்தால் இருந்தால் பார்த்தோம்ங்க, அங்கெல்லாம் கூட ஒரு நல்ல குவாலிட்டியான மதுபானங்கள் கிடைக்கும் போருக்கு. இங்கே எதையை கலக்கிறாங்க, எல்லாம் அரசியல்வாதி தானே வச்சுருக்கிறாங்க ஃபேக்ட்ரி பூராமே. எதை என்னத்தை கலந்தேன், நம்ம என்னத்தை கண்டான்? சொல்லப்போனால் அந்த கள்ளச்சாரத்தில் கடக்கிறத விட, விஷச்சாரத்தில் கடக்கிறத விட டாஸ்மாக்கில் இருந்தால் என்னத்தையும் கலப்பாங்க ஊருக்கு. நீ வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் நீ அவனை ஸ்டடி பண்ணுங்களேன், முதல்ல மது அடித்த போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், 6 மாதத்தில் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு எப்படி இருக்கா, நீ வந்து ஸ்டடி பண்ணி ரெக்கார்ட் எடுத்து அப்படி நான் சொல்லும்போது நீ ரீகால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் இருப்பேன். அவனுடைய சொல்லாடல் மாறிடும், முகத்துடைய பொலிவு மாறிடும், நடக்கிற அந்த ஸ்டைலே மாறும். அவ்வளவுக்கு அது வந்து ஒரு விஷம். அதை பூரா கொடுத்து கொடுத்து நம்ம ரிசோர்ஸை கெடுக்கக்கூடாதுல்ல. ரிசோர்ஸ்னால் என்ன, மனித வளம், அதெல்லாம் முக்கியம். இப்போ நீங்கள் கூட வந்து கேள்வி கேட்குறீங்க, நீ ஒரு இன்ஜினியரிங் கேள்விப்பட்டேன் கரெக்டாக, அப்போ அவர் கேமராமேனும் ஒரு படிச்சிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் தானே, இதுதானே ஒரு நாட்டுடைய முக்கியமான வளம். அப்போ இந்த வளம்லாம் வந்து நான் உங்களை சொல்லி தப்பாடு இருக்க, வளம்லாம் வந்து போதையை போட்டு நைட் ஆனால் அது வந்து பட்டாயிருச்சுன்னு வச்சுருக்கீங்க, அப்போ நாட்டுக்கு தானே கெடுதி. அடுத்த நாள் கீழே வந்து நீ கேள்வி கேட்க முடியாது, அடுத்த நாள் வந்து அவர் கேமரா எடுக்க முடியும். ஏற்கனவே நான் சொல்கிறது இதில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் கூட உருவாக்கலாம், இதில் பல தத்துவங்களும் உருவாக்கலாம், பல கேள்விகளை கேட்டு ஒரு புரட்சி கூட நடக்கலாம். அப்போ இதை பூரா கெடுக்குது. அதனால் மதுவை நம்ம ஒழிப்போம். ஏன்னா இது நாங்களாக சொல்லலை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது. நான் இப்போ இவ்வளவுக்கு பிஜேபி ஓட்டுறோம்ல, பிஜேபி நேரடியாக அவங்கள வந்து மணாவாரியை திட்டுறோம்ல, மணாவாரின்றது எங்கள் ஏரியா சொல்லாடல் ரைட்டா, மணாவாரி நம்ம கேவலம் கேவலமாக திட்டுறோம்ல. அப்போ அவங்க நான் பாராட்டுறேன். ஒரு இடத்துல குஜராத்தில் அவங்க கடையை திறக்கலை, சங்கிப்பேலு தானே, அவங்க சுறா பானம்லாம் குடிப்பாங்க அந்த காலத்தில், அந்த பானம் இந்த பானம்லாம் அந்த காலத்தில் தேவர்கள் குடிப்பாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல, சோமபானம் குடிப்பாங்க, சுறாபானமும் குடிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வரலாறுலாம். அன்றைக்கி அவங்க குஜராத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க, பாராட்டு. ஆனால் வந்து நிறையா கள்ளச்சாரை ஓடுதான், விஷச்சாரை ஓடி சாகுறாங்க. 1987 அதிகமான மக்கள் அங்கே தான் செத்தாங்க. முதல் முதல் இந்திய வரலாற்றை சுதந்திரம் அடைந்த பிறகு அதிகமாக விஷச்சாராயத்தை குடித்து செத்தவர்கள் யாரென்றால் குஜராத். ஆனால் இந்த நிப்பாட்டி வச்சுருக்குறாங்கல்ல, பீகாரில் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்கல்ல, நாகாலாந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, ஜார்க்கண்ட் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்கல்ல. ஏன் திராவிட மாடல் சொல்ற ஆட்கள் ஏன் நிறுத்தக்கூடாது? நான் கேட்குற கேள்வி தப்பா ரைட்டா? அறிஞர் அண்ணா என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? அறிஞர் அண்ணா பெரிய அறிஞருங்க, அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க கல்லு கடை திறந்துடும் அப்படின்னு, கொண்டே விடுவோம்ட்டான் அவர் அப்படி சொல்லி. நான் சொன்னமே சொன்னாராமுங்க, டே மக்களை வந்து என்ன கெடுக்க பார்க்கலாம் நாய்களை போட அப்படின்னு வட்டி விட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி யாரு, காமராஜர். காமராஜர் இதே கேட்டிருக்காங்க, அவர் ஏற்றுக்கல. அதுக்கு முன்னாடி ராஜாஜி, ராஜாஜி நமக்கு பிடிக்காத எதிராளி தான், ஆனால் ராஜாஜி கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கல.
மதுபானத்தை வந்து வரக்கூடாது, கள்ளச்சாரம் வைக்கக்கூடாது, எதுவுமே கள்ளுக்கடையே இருக்கக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாரு. அதுக்கடுத்து டாக்டர் கலைஞர் முக்கரன் வந்து ஆரம்பிச்சுட்டுறாரு. அதுக்கடுத்து ஏ நீ ஆரம்பிப்ப, நான் உன்னோட பெரிய ஆள் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அரசுடைமை ஆக்கிட்டார். அம்மா ஜெயலலிதா மேல் நீ அப்படியா பண்ணுறீங்க, நானே விற்கிறேன்ருச்சு. டாஸ்மாக கவர்மெண்ட் விற்றுக்கிட்டு இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிலாம் இவன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், சாராய கடையில் வேலை பார்த்துக்கிறான். தெரியுமா உங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் என்ன தெரியாமல் சொல்கிறீங்க? இந்த அதி இதுக்கெல்லாம் அதிகாரி பெரிய அதிகாரி யாருன்னா அவர் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் யாருன்னு உங்களுக்கு போய் நெட்டில் போட்டு பாருங்கள். என் கிளாஸ்மேட் அவர் தான். இப்போ இந்த டாஸ்மாக்கு பூரா தலைவராக ஒருத்தர் இருக்கிறவர் என் கிளாஸ்மேட்டு, ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லாம் படிச்சுருக்காங்களாம். நான் சிவில் இன்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்போதே என்ன சொன்னாங்க, அவரை போய் அங்கே உட்காந்துருக்கான் அவன் ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, படித்து அவ்வளோ அறிவாளி, மெக்கானிக்கலாக இருந்துச்சு, ஐஏஎஸ்லாம் எழுதி பாஸ் ஆகி போயிட்டார். இப்போ அங்கே போய் அவரை உட்கார வச்சுருக்குறாங்க. உண்மைங்க நான் சொல்கிறது, நான் சொல்கிற பிறகு நெட்டில் எடுத்து போட்டு பாருங்கள், பேர் சொல்லக்கூடாது நாகரிகம் கருதி. மற்றெல்லாம் சொல்லிட்டுலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க யாருன்னு. அவர் தான் இப்போ இருக்க ஒரு நல்ல ஒரு படித்தவர், ஒரு அறிஞர், உண்மையிலாத திறமையான ஆள். அவரை போய் கள்ளிச்சாராய இந்த மதுக்கடைகள் டாஸ்மாக் ஒரு தலைவனாக வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய ரிசோர்ஸ், அவருடைய அறிவு ஒரு சயின்டிஃபிக்கை உருவாக்கு, இல்லை ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில், மாவட்டம்னா ஒரு எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து கூட பெரிய அதிகாரியாக்கு, நாட்டுக்கு பல நல்லது செய்வார்ல. அவரை போய் கள்ளிச்சாராயம் சாராயம் மேடம் வந்துச்சுன்னு லிஸ்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் அது என்ன அர்த்தம்? இது பெரிய அநியாயம் இல்லைங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், செப்டம்பர் 17 அதை இழுத்து மூடணும். பெரும் பெரும் போராட்டங்களை அறிவிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த மக்களுக்காக, இந்த தேசத்துக்காக. ஏன்னா யோசித்து பாருங்கள், மகாத்மா காந்தி என்னங்க சொன்னார்? மதுவே கூடாது சொல்லியிருக்கிறார்ல, சொன்னாரா சொல்லலையா? அதேமாரி புத்தர், புத்தர் பிறந்த பூமி தான் இந்த பூமி. புத்தர் வந்து பஞ்சசீலம் சொல்கிறார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சசீலம் என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மாற்றான் மனை நோக்கக்கூடாது, மற்ற முன்னாடிலாம் சைடு பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாது, அது சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? மது அருந்தக்கூடாது. இதோடு சேர்த்து இதை சொல்கிறாருன்னா அப்போ எப்படி பஞ்சசீலம்ங்க அவர் சொல்கிறது? ஒழுக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதான் சீலம்னு புத்தர்கிட்ட போய் கேட்டாங்களாம், பகவான் புத்தர்கிட்ட போய் கேட்டுருக்காங்க. ஒழுக்கம், ஒழுக்கம் சொல்கிற ரைட்டு. சீலம் என்னங்க? ஒழுக்கம் இந்த 5 தவறுகளையும் மாபெரும் குற்றங்களையும் செய்யாமல் இருப்பது. சீலம் என்பது மனதால் கூட நினைக்காமல் இருப்பது. சூப்பரா? அப்படி தான் சொன்னார். அந்த பூமி தான் இந்த பூமி. அதில் இயேசுநாதர் என்ன சொன்னார்? டே தண்ணி அடிக்காதீங்க சொல்லியிருக்காரு சொல்லியா? அவரே சொன்னார், தேவையில்லாம் குடிக்கப்படாதுன்னு சொன்னார். அதை விட ஒருபடி மேலே சென்று முகமது நபி முழுக்க முழுக்க அவங்க மதத்தில் வந்து மதுவே அருந்தக்கூடாது. இருக்கா இல்லையா? நான் நாய் தானே பேசுகிறேன். நீ திராவிட மாடல்ன்றீங்க, எங்களுக்கு தந்தை பெரியார் தான் வழிகாட்டின்றீங்க, அறிஞர் அண்ணா தான் எங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சார்ன்றீங்க, அப்போ நீ ஏன் சாராய விற்கிறீங்க? கேள்வி கேட்குறது தப்பா ரைட்டா? நியாயமான கேள்வி தானே? அப்போ அவர் வந்து உண்மையிலே அவர் நிப்பாட்டி வரீங்கன்னா பாருங்களேன், செப்டம்பர் 17 அறிவிச்சால் அறிவிச்சிருவார். பாப்பாரு யோசித்து பாப்பார், நல்லவர், நல்ல முதல்வர். அதான் நான் கூட்டணில் இருக்கிறேன். அவர் பார்த்துட்டு சரி, தேவையில்லாத வேலை, இது பெண்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. இப்போ ஒரு பேச்சு சொல்லுவீங்க, அவரோட வந்து கூட ஜெனரலில் சொல்கிறான். ஒரு தந்தையார் இருக்கார், ஒரு பையன் வந்து ஃபுல்லாக அப்படி தண்ணி அடித்து போதையில் எழுதிறேன். தந்தையார் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா? எந்த தந்தையாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்லை முதல்வரே பார்ப்பாரா? தன் பையன் இப்படி ஏதாவது செஞ்சால் பார்ப்பாரா? பார்த்துட்டு பாருங்க, பார்க்க மாட்டார்ல. அப்போ அவர் தந்தை ஸ்தானத்தில் தான் இருக்கார் தமிழகத்திற்கு. தந்தைன்னா என்ன? அறிவு ரீதியாக, இயக்க ரீதியாக, அமைப்பு ரீதியாக, அரசியல் ரீதியாக இருக்கிறார். அப்போ இருக்கிற பயலுக்கு பூரா உன் பிள்ளையம்மா தானே? அவங்க பூரா ரோட்டில் போன தண்ணி அடிச்சு தெரிஞ்சாங்கன்னா உன் பிள்ளையம்மனு காப்பாற்றுவேன், மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பேன். அப்போ மற்ற பிள்ளைகள் எப்படியாவது போட்டுமா அப்படின்னு நிச்சயம் நினைக்க மாட்டார்ல? நினைக்க மாட்டாருங்க நிச்சயம், நான் நம்புகிறேங்க அவரை. அப்படி கொண்டு ஆள் இல்லைங்க, யார் சொல்கிறது யாரும் ஆள் இல்லாமல் இருந்தாலும் அப்படியே இருந்திருப்பார். இப்போ நாங்களும் குற்றவாளிங்க, தலைவர் மேடையில் சொன்னார்கள், நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னீங்க, தலைவர் மேடையில் சொல்லிட்டார். இதெல்லாம் சகித்து கொண்டிருந்த நானும் குற்றவாளி தான். ஆக இனி நான் சகித்து கொண்டு இருக்க முடியாது. தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களே, இந்த திட்டத்தை உருவாக்குங்கள், மதுவிலக்கு என்ற திட்டத்தை உருவாக்குங்கிறார். சூப்பராக இல்லையா? அப்போ அதான் எங்களுடைய பார்வை. இந்த பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதே சாத்தியம் கிடையாது, இது எப்படி கேட்குறாங்கன்னு சில பேர்லாம் கேட்குறாங்க, அது பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அது குடிகார குப்பைங்க பேசுகிறது. ஏங்க இப்போ வந்து ஒரு பேச்சு சொல்லுவோம், நம்ம போலீஸ் இருக்கா, நீதிமன்றம் இருக்கா, முதல்வர் இருக்கிறாரா, இது எல்லாமே இருந்து டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், கொலை கொள்ளை திருட்டு நடக்குதா நடக்கலையா? நடக்குதா நடக்கலையாங்க? அப்போ இதெல்லாம் நடக்குது, அப்புறம் தேவையில்லாம் போலீஸ்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. எவனாவது குடிப்பாங்க, கள்ளச்சாரே மறைஞ்சு கூட குடிப்பாங்க, அது தடுக்கிற கூட கஷ்டமாக கூட இருக்கலாமுங்க. ஏன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அதுமாதிரி குடியானா பார்த்து திருந்த விட்டால் குடியும் ஒழிக்க முடியாது. ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படி சொல்ல முடியாதுல்ல, சொல்லக்கூடாதுல்ல. அதான் எங்களுடைய கருத்து.
இப்போ அரசாங்கமே விற்கிறனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கவர்மெண்டே விற்கிறா நமக்கு என்ன கவலை, வாங்கி குடிப்போம்டா, அது எலைட் பார் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. பா மாலில் பதிலாக பார்க்கலையா, வெளிநாட்டு பானங்கள் அப்படின்னு அதில் எதை மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை கூட வச்சுருக்காங்க. அதை போய் காசு கூட கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ குடிச்சு குடிச்சு என்ன ஆக போகிறாங்க, அழிஞ்சு போய் அவங்க லிவர் பாதிச்சு, மூளை பாதிச்சு, பொண்டாட்டி வேறு அடித்து விரட்டி விட்டு, பெரிய சிக்கல் தான். ஒரு சமூகமே சிக்கலாகுதுல, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றான். நான் தப்பா இல்லை சொல்லுங்க, சொல்லக்கூடாதா? ம், அப்புறம் வேற என்ன, வேற ஒன்றுமே இல்லை. அதாவது மதுவை வந்து ஒழிக்கணுங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன், அதோடு நம்ம வந்து இந்த இதை முடிச்சிருவோம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அதாவது புத்தன் வாழ்ந்த காலத்தில், என்ன இருக்கிறதுல புத்தனை சொல்லி நினைக்காதீங்க, புத்தி ரீதியாக இருந்ததுனால புத்தன், நீங்கள் கூட புத்தனாக இருக்கலாம், நான் புத்தனாக இருக்கலாம், பார்க்குற மக்கள் கூட புத்தனாக இருக்கலாம், ஆனால் புத்தி வேணும். அப்போ என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு போட்டி வச்சுருக்கிறாங்க மக்கள்கிட்ட, அந்த போட்டியில் வெற்றி பெற்று வந்தால் உங்களுக்கு நல்ல நான் பரிசு வழங்குறேன், சொல்லப்போனால் என் அதிகாரத்தை கூட நான் பயிர்ந்து தரேன் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்க ஒரு மன்னன் அறிவிச்சிருக்கிறேன், புத்தருக்கு பின்னால் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி நடந்தது. அப்போ வந்து ஒருத்தர் வந்து எல்லோரும் ஜெயிச்சு வந்துட்டேன், எல்லாத்தையும் வெற்றி பெற்று வந்த மன்னன்டே நான் ஜெயிச்சிட்டேன் பாரியா அப்படின்றேன். சரி, எல்லோரும் ஜெயிச்சிட்டேன், சூப்பர், இப்போ உன் ஐக்கோ டெஸ்ட் பண்ணுவோம், இன்டெலிஜென்ட் குவான்சின் மாயில், அது உனக்கு சூப்பராக இருந்தால் உனக்கு கொடுத்துருவோம்னான்ட்டு ஒரு அழகான பெண்மகள் இருக்கிறா, இந்த பெண்மகளை நீ கூட்டிகிட்டு போயிரு. இல்லையா, இந்த பாரு பக்கத்தில் வந்து சூட் கேஸ் இருக்குது, சூட் கேஸ் பூரா தங்கமாக இருக்குது, தங்க கட்டியாக இருக்குது, அந்த தங்க கட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு போ. ஆனால் எடுத்துருக்கு முன்னாடி அந்த குழந்தை இருக்குது பற்றியா, பக்கத்தில் அந்த குழந்தை கையில் கத்தி இருக்குது, அந்த கத்தியை பிடிங்கி அந்த எடுத்துகிட்டு போயிரு. இல்லைனா பக்கத்தில் வந்து சுறாபானமும் இருக்குது, சோம பானமும் இருக்குது, இல்லை எந்த பானம் இருக்குது அதை மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு போயிரு. இது மூளை ஒன்று செஞ்சுட்டு நாங்கள் உங்களுடைய நடைமுறையை பார்ப்போம், அப்போயும் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை செயல்பாடு சூப்பராக இருந்தால் நீ தான் அடுத்து அப்படின்ட்டுருக்கேன். அவன் பார்த்துருக்கிறேன், அவன் கொஞ்சம் விவரமான, எல்லாரும் ஜெயிச்சிருக்கான்ல, விவரமான தானே, ஆத்தி இது ஒரு சின்ன அழகான பிள்ளையாக இருக்குது, நம்ம ஆடு கொண்டு போய் கற்பழிச்சு வச்சு விட்டோம்னா நமக்கு கெட்ட பேர் ஆயிரும், அது செய்யக்கூடாது அப்படின்னு. அங்கே போனால் பிள்ளை வந்து குழந்தை வந்து கத்தியை வச்சு கொடுக்காம அப்படி விளாண்டுக்கிட்டே இருக்குது, நம்மளோட கத்தியை கத்தியை பிடுங்க போய் அது மேலே கலை இதாகிடுச்சு சிக்கல் அப்படின்னு அந்த வேலை செய்யலை. இதை பார்த்துருக்குறேன், சுறாபானம் சோமபானம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை குடிச்சிடலாமா, குடித்தோம்னாலும் சிக்கலாகி போயிடும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நிற்கிறேன். அப்புறம் திருப்பி கேட்குறேன், மன்னன் வேத்தில் முடிவு பண்ணு, போட்டி எல்லாம் செஞ்சு வந்து வேதனை முடிவு பண்ண அப்படின்னாமே, சரி நான் அதெல்லாம் செய்யலப்பா, அதான் தப்புப்பா, பெண்களை வந்து தப்பு பண்ணிடுவோம், இங்கிட்டு தண்ணியை இது தங்கத்தை எடுத்துகிட்டு போனால் திருடன் பெயர் வந்துடும், அதை நம்ம செய்யலை. ஆனால் இதை மட்டும் குடிச்சு நம்மளோட போயிடுவோம் அப்படின்ட்டு சோமபானத்தையும் சுறாபானத்தையும் அடிச்சு விட்டேன். அடித்து முடிச்சதுமே புத்தி மாறிடுறான்ல, என்ன அது, இது அழகான பிள்ளை இருக்குது நம்ம விடுவோமா அப்படின்னு பிள்ளைய கொண்டு போய் கற்பழிச்சு போடுறாங்க அந்த பொம்பளைய. அங்கிட்டு பார்த்தோம்னா குழந்தையை எடுத்து வெட்டி புட்டு கொடுக்க மாட்டேன்னு இதை கத்தியை, அந்த குழந்தைய வெட்டி போட்டு சூட் கேஸ் தங்கத்தை எடுத்துட்டேன். எடுத்து முடிச்சுட்டு மன்னன் ஆய்வு என்ன பேசியிருக்கிறான், என்ன மோசமான ஆளாக இருக்கு அப்படின்னு மன்னனே போட்டு தள்ளிட்டேன். அவன் பெரிய வீரன் இருக்கிறான்ல, இது பூரா போதை நடக்குது, காலையில் பிள்ளை திரு தெளிஞ்சா பரவா, ஐயோ நான் இவ்வளோ குற்றம் செஞ்சுட்டேனா, ஒரு மது குடிச்சனால இவ்வளோ குற்றவாளி ஆகிட்டேன் அப்படின்னுமே மக்களே சேர்ந்து அவனை தூக்கில் போட்டுறாங்க. அப்போ எல்லாம் யோசித்து பாருங்க, எல்லாத்துக்கும் மைய காரணம் மது தான். ஒரு கொலை பண்ணுறவனுக்கு காரணம் அதுங்க, நீங்கள் வேணுமா ரெக்கார்டில் போய் எடுத்து பாருங்க. அதேமாதிரி சாதி கலவரம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இருக்கிற எல்லா சாதி கலவரம் பண்ணவனும் மது அடித்த வந்தேன். அதேமாதிரி பெண் குழந்தைகளை வன்கொடுமைகளுக்கு உருவாக்குறேன் பார்த்தீங்களா, அவனும் தண்ணி அடித்த வந்தேன். நீங்கள் நான் சொல்கிற ரெக்கார்டை பூரா நான் வந்து சும்மா போகிற போக்கில் சொல்ல, நீங்கள் நீதிமன்றத்தில் போய் கேளுங்க, இல்லை ஜெயிலில் கிடப்பாங்களா அங்கே போய் ஒரு ஜெயிலரை பாருங்க, குழந்தை கேமரா இருக்குது போங்க அங்கே போய் கேளுங்க என்னங்க இதெல்லாம். ஒரு தரவு வந்து சங்கத்தமையன் சொல்கிறார், உண்மையானா இது எல்லாமே போதலாங்க செஞ்சுருக்கிறாங்க, ஒன்று ரெண்டு பேர் குற்றங்கள் தான் உணர்ச்சியில் செஞ்சது, மற்ற எல்லா குற்றங்களுமே ஏறக்குறைய 98.7 நான் சொல்கிறது 98.7 விழுக்காடு எல்லாமே போதையை போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க, போதை காரணத்தை இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த போதை ஒழிக்கணும்ல, நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பாருங்கள், நல்லா இருக்கும் நல்லா பேசுவாங்க, போதையை போட்டால் வேற மாதிரி பேசுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை தான் சிந்திச்சு பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா நன்மையான பாருங்கள். அப்போ இது வந்து அவ்வளவுக்கு மனிதனை வந்து காட்டு மிராண்டியாக இருக்கிறது. அதுவும் ஏன் நாங்கள் தந்தை பெரியாருடைய அந்த பிறந்தநாளை செய்யணும்னு நினைக்கிறோம்னா, அந்த காலத்தில் வந்து கள்ளுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி போராட்டத்தை அறிவித்தார். வெள்ளக்காரன் காலத்தில் அன்று காலத்தில் பயங்கரமாக போராட்டத்தை நடத்தியவர் தந்தை பெரியார். அப்போ காந்திகிட்ட வந்து அரசாங்கம் வந்து கேட்குது, ப்ளீஸ் போராட்டத்தை நிப்பாட்டிருங்க, எங்களுக்கு ஒன்றுமே முடியலை, இந்தியா பூராமே பத்தி எரியுது, தயவு செய்து நிப்பாட்டுங்கன்னு காந்தி சொல்கிறார். என்னை மன்னிச்சுக்கிறேங்க, என்னால் செய்ய முடியாது, இது எல்லாம் செய்கிறது யார், தென் இந்தியாவில் இருக்கின்ற தந்தை பெரியார் அவர் சொல்கிறாருங்க. ஆனால் தந்தை பெரியார்கிட்ட போய் உடனே கேட்குறாங்க, ஐயா அங்கே காந்தி அனுப்பி விட்டார்யா வெள்ளக்காரங்க, இதை வந்து காம்ப்ரமைஸ் ஆகுங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்ல, என்னால் நிறுத்த முடியான்னு இருக்காரு, யார் ஆனால் என் தங்கச்சி ஒன்று இருக்குது,
என் மனைவி இருக்கு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கன்னா அவங்க 500 தென்னை மரத்தை, அது என்ன மரம், பனை மரத்தை வெட்டியிருக்காங்க, கல் மரத்தை 500 ரெக்கார்டோட இருக்குங்க, ரெக்கார்டே இருக்கு. அப்ப அவங்க பெண்கள் போராடி இருக்கிறாங்க. அதனாலதான் எங்கள் தலைவர் பெண்களை திரட்டி மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளையிலே தண்ணி அடிக்குதுங்க. படத்தில் பார்த்தோம்னா லேடிஸ் தான் அதிகமாக தண்ணி அடிக்கிற மாதிரி படத்தையே கொண்டு போகிறாங்க. அதனால் தயவு செய்து விஜய்ட்டையும் சொல்லுங்கள், சினிமாவுக்கு வர வரான்றாரு. அவர் பார்த்தா எல்லா படத்தையும் போதையோடவே திருடுறாரு, போதையோடு திருடுறாருங்க. இப்போ அதான் தப்பு. நம்ம ஒரு ரோல் மாடல் இருக்கணும்னா நம்ம வந்து குடிக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது வந்து சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு நல்ல செயல். எங்கள் விடுதலை சீர்திருத்தத்தை விட உங்களால் சொல்கிறேன், நீங்கள் அவங்க கட்சியில் சேருங்க. இளைஞரணி இருக்குல்ல, இளைஞரணி, நான் இளைஞரணி மாநில செயலாளர். இங்கே இளைஞரணியில் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கேன் தெரியுமா, அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இனநலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று, ஏழ்மையை அகற்று, சாராயத்தை ஒழிப்போ, சமூகத்தை காப்போ. இது கோட்பாடுங்க. தண்ணி அடிக்கிறவன எவனையுமே நான் சேர்க்க மாட்டேன். இந்தியாவில் எந்த கட்சியிலுமே இப்படி இல்லை. இந்தியாவில் ஒரு அமைப்பில் தண்ணி அடித்தா சேர்த்துக்க மாட்டாங்கன்னு எந்த ஆர்எஸ்எஸ்லேயே இல்லை. ஆர்எஸ் தண்ணி அடித்தா சேர்த்துக்கிடுவாங்க. எங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் உள்ள உட்காந்து எல்லாம் வந்து சோமபானதான் சாப்பிட்றாங்கன்னு கேள்வி வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் இளைஞரணியில் எவனையும் தண்ணி அடிக்கப்படாது. தண்ணி அடித்தா நாங்கள் தூக்கிடுவோம் அதை விட்டு, நீ வேற அணிக்கு போயிடுறா, இல்லைங்கிறேன் போய் வேற இதில் சேர்ந்துடுறாங்க. எங்கள் தலைவர் மேடையிலே சொல்லுவார், தண்ணி அடிச்சுட்டு எவனும் இங்கே வரக்கூடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடையிலே சொன்னாருங்க, எவனு வந்து வரும்போது லாரியில் பஸ்ஸில் வருவீங்களே, வரும்போது எவன் தண்ணி அடிச்சுதானே மேடைக்கு கூட்டியாந்துடுறாங்க, இது மாநாட்டுக்கு இறக்கி விட்டுவாங்க. இந்த கட்சி தலைவர் சொல்ல முடியுமா? ஏன்னா எங்கள் தலைவர் தண்ணி அடிக்க மாட்டார். அப்போ எங்கள் தலைவரை போல இந்த சமூகம் மாற வேண்டும், ஒழுக்கம் சார்ந்த சமூகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்காக முதல்ல எங்கள் இளைஞரணியில் இந்த இதை சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். இப்போ வந்து மகளிர் அணியை வச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க போகிறோம், தொடர்ந்து போராட போகிறோம். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் போராட்டம் தொடரும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.